வணக்கம். இன்னைக்கு வரகரிசியை வச்சு ஒரு பூண்டு சாதமும் தேங்காய் பால் தான் பார்க்க போறோம். வாங்க தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். வரகரிசி தேவையான அளவு ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருக்கிறேன். அரைமுடி தேங்காய், 10 பூண்டு வந்து நசுக்கி வச்சிருக்கிறேன், 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு பெருங்காயத்தூள், 6 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமா கொத்தமல்லி. இப்போ வரகரிசியை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வரகரிசியை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, வரகரிசி வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து வடிச்சு எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு வெந்திருந்தாலே போதும். இப்போ நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நல்லா பால் வந்து கெட்டியாக இருக்கணும். தேங்காய் பால் எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூனு ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஏண்டா வரகரிசி வேக வைக்கும் போதே நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்தேன், அதனால இப்போ அரை ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாதத்தை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பூண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இனி தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். கடாய் காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். மூணு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ரொம்ப தேங்காய் பால் வந்து ரொம்ப கொதிக்க விட வேணாம். ஒரு 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிரும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்
சூப்பரான பூண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பூண்டு சாதத்துலேருந்து இந்த தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடும் போது செம்ம டேஸ்டாக இருக்கும். பாருங்க சூப்பரான வரகரிசி பூண்டு சாதம் தேங்காய் பாலோட சேர்ந்து சாப்பிடும் போது சூப்பர் டேஸ்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.